இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்தபடி இன்ஜின் ஆயில் மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்குது 2040. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயில் மாற்ற தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஸ்பேனர் 13-14, அப்புறம் ஒரு கட்டிங் பிளேட். இது ரெண்டு பொருள் தான் போதும் இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சைடில் இருக்க இந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணிடணும், கட்டிங் பிளேட் வச்சு பொறுமையாக ஓப்பன் பண்ணணும், இல்லைனா த்ரெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணிட்டு சைடில் டஸ்ட் இருந்தால் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் வச்சு கீழே வந்து போல்ட் இருக்கும், அதை வந்து லூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு தேவையில்லாத ஏதாவது பாட்டிலு, நான் வந்து ஆயில் கேனே வெட்டி வச்சுருக்கேன், அதை வச்சு கீழே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஆயில் கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வெட்டி வச்சு, நான் வந்து கேனை வெட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் கையில் லூஸ் பண்ணி வச்சுக்க அதை கழட்டிடுங்க, கரெக்டாக வச்சுக்கிட்டு. அப்போ தான் வந்து ஆயில் அதில் போகும், கீழே ஊற்றாது. கழட்டியாச்சு. இப்போ கடையிலாம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அவங்க சரியாக எடுக்க மாட்டாங்க, அப்படியே அதான் விட்டமாக இருக்கும், உடனே ஆயில் கழட்டுவாங்க, உடனே ஊற்றிடுவாங்க. அதுதான்ட்டு நம்ம வந்து நல்லா ட்ரைன் பண்ணோம், அப்போ தான் அதில் இருக்க பிசுறு, இப்போ நீங்கள் புது ஒன்றாங்கன்னா பிசுறு வரும் கண்டிப்பாக. அப்போ வந்து அந்த ஆயில் வந்து நல்லா ட்ரைன் பண்ணணும், உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். கடையிலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் வந்துட்டுருக்கோம், உடனே அதை மூடி ஆயில் ஊற்றி கொடுத்துருவோம். நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப தப்பு அது. ஏன்னா பிசுலாம் இருக்கிறதுனால திருப்பி அந்த பிசுறு உள்ளே சுற்றிருந்தால் இன்ஜினில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆயில் நல்லா ட்ரெயின் பண்ணணும், ஆயில் ட்ரெயின் ஆகிட்டுருக்குது. ஆயில் ட்ரெயின் ஆகுது. இது மாதிரி சைடில் ரெண்டு சைடும் சாய்ச்சி உள்ளே ஆயிலே இல்லாத மாதிரி வெளில எடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பிசுறு இசுறு எல்லாம் வெளில வந்துடும். இப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஃபால்ட் ஆகும், புகை அடிக்கிற பிரச்சனைலாம் வரும். அதனால் பழைய ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ண முடியும் அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணிடணும். இது ட்ரெயின் ஆகிட்டுருக்கட்டும், அதுக்குள்ள அந்த இதை நட்டை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதில் வந்து டஸ்ட்டு, அதில் வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டில் பார்த்திங்கன்னா அதில் உள்ளிருந்த அந்த ஸ்க்ராப் பீஸ், சின்ன சின்ன அயன் பீஸ் இருக்கும். இன்ஜின் ரன் ஆகி புது இன்ஜின்னா அது ரன்னிங் ஆகும்போது டஸ்ட் மாதிரி வரும், அதுலேருந்து அந்த இன்ஜினோட தேய்மானம் ஆகி கொஞ்சம் இதெல்லாம் வரும், அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த மேக்னெட்டில். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும், மேலே இருக்க நடுவில் இருக்குதுங்களா, அதான் மேக்னெட்டு. ஆயில் ட்ரெயின் ஆன அப்புறம் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். ட்ரெயின் ஆகிட்டு நல்லா ரெண்டு சைடும் இப்படி அந்த சைடு சாய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணவே மாட்டாங்க, கடையில் போய் பண்ணால் அவன் டைம் இல்லைன்னுவான், விட்டு போங்கன்னுவான் வண்டியை. அவன் எப்படி பண்ணியிருப்பானோ, ஒழுங்காக பண்ணியிருப்பானோன்னு தெரியாது. நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் பண்ணிடலாம். இது ரெண்டு டூல்ஸ் தான் வேணும், ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இதுமாதிரி ரெண்டு சைடும் நல்லா வண்டியை சாய்ச்சி உள்ளே இருக்க ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உள்ள ஆயில் எதுவும் இல்லை, லைட்டாக சுட்டிகிட்ருக்கு. அது நின்னோன்னா நம்ம இதை எடுத்து போட்டு டைட் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் வருது பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஸ்க்ராப் மாதிரி இருக்க அந்த குட்டி குட்டி பிசுறு எல்லாம் வெளில வந்துடும். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த ஆயில் பார்த்திங்களா, கலர் எப்படி இருக்குன்னு. ஆயில் போயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஆயில் இவன் கையில் எடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்களா, பிசு பிசு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் ஆயில். இது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். ஆயில் எப்படி மாற்றலாம், எத்தனை கிலோமீட்டருக்கு மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000, கடைசி சொல்லுவோம் 3000 கிலோமீட்டரில் மாற்றலான்னு. நீங்கள் ஒரு 2000லேருந்து 2400 அந்த ரேஞ்சுக்குள்ளே மாற்றிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து லைஃப் வரும், இன்ஜின் சவுண்டு மாறாது, ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின். 2000லேருந்து 2400 கிலோமீட்டருக்குள்ளே ஆயில் மாத்திரமே பார்த்துக்கோங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த இதை போட்டு டைட் பண்ணுறலாம் கீழே.
என்ன மாதிரி இன்ஜினுக்கு என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஆயில் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி ஆயில் உங்கள் பைக்குக்கு வேணும் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கீழே டைட் பண்ணிடலாம். அடுத்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடுவோம். ஸ்பேனர் வச்சுட்டு இன்னொரு ஈஸியாக உங்களுக்கு டைட் பண்ண சொல்கிறேன். இது உள்ளே இருக்கனால டைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கரெக்டான இடத்துல வச்சுக்கிட்டு ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. ரிங்ஸ் இது மாதிரி ஸ்பேனர் இன்னொரு எண்டில் வச்சு உள்ளே வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். அடுத்து கீழே துடைச்சிருங்க ஆயில். அந்த கொஞ்சம் கவுந்தரம் நல்லா துடைச்சிருங்க. இப்போ ஆயில் ஊற்ற வரும். நம்ம நான் வந்து இப்போ ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, ஏன்னா கீழே கவுந்தரக்கூடாது. ஆயில் ஊற்றுறோம். சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் பைக் என்ன பைக்கு, அதுக்கு என்ன மாதிரி ஆயில் வேணும், நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஏற்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சிசிக்கு என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நான் கம்மிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி முடிக்க போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. இப்போ வந்து கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மூடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஏன்னா வந்து அந்த த்ரெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ்டிங்னால. அதில் கையில் டைட் வச்சுட்டு கட்டிங் பிளேடில் பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையாக மீடியம் டைட் வச்சா போதும். ரொம்ப டைட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வச்சா போதும். சைடில் லைட்டாக ஆயில் இதெல்லாம் துடைச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கட்டிங் பிளேடில் டைட் வைப்போம். டைட் வைக்கிறது வந்து ரொம்ப டைட் வச்சு அந்த மரம் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த த்ரெட்டு போடுறது வந்து கஷ்டம். அதனால் மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் காட்டுறேன் இதில் எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி மரத்தில் அதுக்கு சென்டராக இருக்கணும். அந்த இது நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ரெண்டு புள்ளி தெரியும். அந்த பார்த்திங்கன்னா இருக்கா சென்டராக அந்த புள்ளிக்கு கரெக்டாக பக்கத்தில் இருக்கும். மேலே இருக்க புள்ளிக்கு அது வந்து ஐ ஐக்கியில் வந்தால் லோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.